அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நலமுடன் நிகழ்ச்சியில் வயது மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எண்டோஸ்கோபி சிகிச்சை முறைகள் பற்றிய உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் டாக்டர் டி எஸ் சந்திரசேகர் அவர்கள் பதில் அளிக்க இருக்கிறார் நீங்கள் உங்க டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிட்டு இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு டயல் செய்து உங்கள் சந்தேகங்களை டாக்டரிடம் கேட்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் டூ டபுள் டூ டபுள் செவன் டபுள் செவன் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் த்ரீ டூ டபுள் நைன் ஃபோர் வணக்கம் டாக்டர் வணக்கம் செங்கீத் சார் டாக்டர் வந்து வயிறுல பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது வயிற்று வலி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி உறுப்புகள் இருக்குது அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்போ வயிறு தான் முக்கியமான ஒரு பகுதி அதாவது ஜீரணத்துக்கு உதவக்கூடிய ஒரு பகுதி வயிறுன்றது இந்த ஜீரணத்துக்கு உதவக்கூடிய வாய் குழாய் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் அப்புறம் கல்லீரல் தான் லிவர்னு சொல்கிறோம் அப்புறம் கனையும்னு ஒரு உறுப்பு இருக்குது அதை பேன்கிரியாஸ்னு சொல்கிறோம் அப்புறம் பித்த பை கால் பிளாடருன்னு சொல்கிறோம் பித்த குழாய் இதெல்லாம் அடங்கிய ஒரு பகுதியை தான் நம்ம ஜீரண உறுப்புகள் சொல்கிறோம் அது கொலோக்கேலா சொல்லணும்னா வயிறுன்னு சொல்லிடுறோம் இப்போ இவ்வளவு நம்ம சாப்பிட்டது நம்ம ரத்தத்தில் போய் சேர்ந்ததான் ஜீரணம் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த ஜீரணம் ஆகாததுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து நம்ம பழக்க வழக்கங்கள் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் மது அருந்துதல் அந்த மாதிரி சில தொற்று கிருமிகள்னால பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரலாம் அமீபியாசிஸ்ன்ற மாதிரி சிலது வந்து ஏஜ் ரிலேட்டடாக வரலாம் பிறந்த குழந்தைகளுக்கு சில ப்ராப்ளம் வரலாம் இல்லைனா வயசானவங்களுக்கு கேன்சர் ப்ராப்ளம் வரலாம் அதனால் வந்து ஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஒரு ஆளுக்கு வந்து ஜீரணம் சரியில்லைன்னு எதை வச்சு சொல்கிறோம்னா தீராத வயிற்று வலி இருந்தால் வாந்தி அடிக்கடி வர்றது அப்புறம் வந்து அடிக்கடி மோஷன் போகிறது டைரியா இல்லை மலச்சிக்கல்னு சொல்கிறது கான்ஸ்டிபேஷன் மோஷனே வரலேன்னா சில பேருக்கு என்ன நெஞ்செரிச்சல் இருக்கும் சார் நான் சாப்பிட்ட உடனே எனக்கு அப்படியே நெஞ்செரிச்சல் வருது நைட் தூங்க முடியலை நைட் வயிற்று வல்லின்னு சொல்கிறாங்க சில பேர் மஞ்சள் காமலை ஜாண்டிஸ் இருக்கும் அதே வந்து ஜீரண கோளாறுடைய பிரச்சனை தான் அது அது ஒரு அஜீரண கோளாறுடைய அறிகுறிகள் ஆகும் ஸோ அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வயிற்று வலி வாந்தி மலச்சிக்கல் டைரியா அப்புறம் ரத்தம் போடுறது ஒரு பிரச்சனை மோஷன் போகும்போது ரத்தம் வரும் சில பேருக்கு அது பைல்ஸ் இருக்கலாம் இல்லை கேன்சராக கூட இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள் அடங்கியதாக ஜீரண சிம்டம்ஸ் சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதா தான் நம்ம கரெக்டான வியாதியை தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி உறுப்புகள் பாதிக்கப்படுறதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போது வந்து வாயில் வந்து அந்த பல்லு இல்லைன்னா அப்படியே நம்ம நல்லா கடித்து சாப்பிட முடியாது அதனாலவே அது ஜீரணம் ஏற்படலாம் உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்பட்டுருச்சுன்னா உணவு முழுங்குறதுலேயே பிரச்சனையாக இருக்கலாம் தண்ணி கூட குடிக்க முடியாத சில பேருக்கு இப்போ நமது மக்களிடையே காணப்படிய பொதுவான பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா நெஞ்சரிச்சல் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு டிம்முன்னு சார் பசியே இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் கேன்சர் நமது மக்களிடையே அதிகமாக காணப்படுகிறது இந்த லிவர் தொந்தரவுனால் வர்ற பிரச்சனைகள் பசி இல்லாமல் இருக்கிறது மஞ்சக்காமலை அது அதிகமாக காணப்படுகிறது அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அல்சர் வியாதி சிறுகுடலில் வந்து முன்பகுதியில் வந்து வர்ற அல்சர் தான் நம்ம வந்து அல்சர்னு சொல்றோம் தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெருங்கோடியிலேருந்து வெங்கடேஷ் ஹலோ ஆ வெங்கடேஷ் உங்களுக்கு என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க சொல்லுங்க வெங்கடேஷ் சொல்லுங்க என்ன பிரச்சனை என்னது சார் வணக்கம் சார் ஹலோ சார் வணக்கம் 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 சொல்லுங்க சார் இது சாப்பிட்ட மதிய வேலையில சாப்பிட்டோம்னா நாலு மணிக்கு மேல அந்த டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது அதே அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எல்லாம் தூக்கம் வருது இது ரெகுலராகவே ஒரு ஆறு மாசம் தான் எனக்கு இதனால எதுவும் இவனுக்கு வியாதி இருக்குமா சார் சாயங்காலம் அஞ்சு ஆறு மணி தூக்கம் வந்துருது நீங்கள் சம்டைம் ஹெவியாக சாப்பிட்டான்னா அந்த மாதிரி பிரச்சனை வரலாம் ஹெவியாக சாப்பிட்ட உடனே அதுவும் கொழுப்பு ஐட்டங்கள் நிறைய ஃபேட் ஐட்டங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டொமக்கில் இறைப்பிலே தங்கிடும் ஸோ ரொம்ப நேரம் ஆகும் அது டைஜஷன் ஆடுறதுக்கு ஒன்று உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும் நீங்கள் ரெண்டாவது வந்து இந்த மத்தியானம் ஒர்க்கிங் லன்ச் மாதிரி சாப்பிடா பழகிக்கணும் நிறைய ஹெவியாக பாயசம் வடை அது அப்புறம் அப்பளமெல்லாம் போட்டு சாப்பிட்டு டெய்லி அது சாப்பிட்டிங்கன்னா ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து ஹெவியாக சாப்பிட்றதுனால இருக்கலாம் இல்லைனா ஆரம்பத்துலேயே இந்த கல்லீரல் பிரச்சனை கனைய பிரச்சனை இருந்தால் அந்த மாதிரி ஹெவினஸ் தென்படலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு இரத்த பரிசோதனை ஒரு ஸ்கேன் தேவைன்னா ஒரு என்டோஸ்கோப் பண்ணி ஒரு சிறப்பு மருத்துவரை ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா என்ன வியாதின்ற கண்டுபிடிச்சிடலாம் உணவு டைஜஸ்ட் ஆகாமல் வயிற்றுலேயே இருந்ததுன்னா தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி ஓகே ஸோ அந்த பதில் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறோம் சார் நம்ம ஜீரண கோளாறு பற்றி பேசிட்டு இருந்தோம் ஜீரண கோளாரில் இன்னொன்று வந்து பைல்ஸ் ஹெமராய்ட் சொல்கிறோம் மோஷன் போகிற நேரத்தில் எனக்கு பிளட் வருது சார்ன்னு சொல்லுவாங்க ஸோ பொதுவான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அல்சர் அசிடிட்டி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து அந்த பித்த கல் ஏற்படுறது கால்ஸ்டோன் டிசீஸ் காமனாக இருக்குது அப்புறம் ஜாண்டிஸ் பிரச்சனை காமனாக இருக்குது கேன்சர் பிரச்சனை காமனாக இருக்குது அப்புறம் பைல்ஸ் பிரச்சனை காமலாக காமனாக இருக்குது எல்லோருக்கும் அடிக்கடி வர்ற பிரச்சனை என்னென்னா அமிபியாசிஸ் சார் நான் நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டேன் கொஞ்சம் சுமாரான சாப்பாடு தான் தண்ணி கூட நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் பாருங்க சார் மூணு நாள் நம்மளை அப்படி பதம் பார்த்துருச்சு அடிக்கடி டாய்லெட் போயிட்டே இருக்க வேண்டியது அது அமீபியாசிஸ் தொந்தரவு அது மெயின் காரணம் வந்து நம்மளுடைய இதில் வந்து ஹைஜீன் ப்ராப்ளமாக இருக்குது இந்த ஃபுட் ஹேண்டலர்ஸ் சொல்கிறோம் ஹோட்டலில் அவங்க வந்து சரியாக நகரத்தை எல்லாம் கட் பண்ணாமல் ஹைஜின் பர்சனல் ஹைஜின் நல்லா இல்லைன்னா இந்த அமீபியாசிஸ் தொற்று கிருமிகள் வந்து ஒரு இருந்து இன்னொரு ஆள்கிட்ட பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் என்றது காமன் அது ஹெப்படைட்டிஸ்னால் ஹெப்பா என்ன லிவர் லிவர் டேமேஜ் ஆனதுனால வர்ற வியாதி ஹெப்படைட்டிஸ் சொல்கிறோம் சார் நான் டூர் போனேன் நார்த் இந்தியாவுக்கு அந்த பக்கம் போகும்போது நான் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன் அப்புறம் வாட்டர் கன்டாமினேஷன் இருந்தது இப்போ வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு எனக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ரொம்ப காமன் ப்ராப்ளமாக இருக்காது ஸோ இதெல்லாம் காமன் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே மெயின் ப்ராப்ளம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸு லைஃப் ஸ்டைலில் ரொம்ப வர ஒர்க் கல்ச்சர் வந்து மாறி எக்ஸசைஸே பண்ணாமல் நிறைய சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் இந்த ஹைஜீன் நல்லா இல்லாதனால் மெயினாக இப்போ வந்து ஆல்கஹால் ஹஸ் பிகம் வெரி ரேம்பட் மது அருந்துதல் என்பது ஒரு ஃபேஷனோடு நிற்காமல் அதுக்கே அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிட்டாங்க நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக இந்த துறையில் இருக்கேன் ஹேபி நேக்ஸ் த ப்ராக்டிஸிங் இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் இந்த லாஸ்ட் செவன் இயர்ஸு பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து எடுக்காத ஆள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க முந்தியெல்லாம் ஆட்கள் எடுக்கிற ஆள் கம்மியாக இருப்பாங்க மது அருந்தவர்கள் இப்போ மது அருந்தாதவர்கள் தான் ரொம்ப கம்மியாயிட்டாங்க அது என்ன ஆகுனா ரொம்ப அதிகமாக குடித்து லிவர் பாதிப்பு ஏற்படுகிறது கனைய பாதிப்பு ஏற்படுகிறது இப்போ கூட இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த பேன்கிரியாஸ் டேமேஜ் ஆகி கல்யாணமே நின்று போயிருச்சு அளவு கூட இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆல்கஹால் அப்புறம் புகையில் போடுறது இந்த ஸ்மோக்கிங்னால் இந்த ஓரல் கேன்சர் ஃபுட் பைப் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து ஒரு ஃபேஷனாக ஸ்டைலாக யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க ஒரு அந்த பழக்கம் விட முடியாமல் இருந்துட்டு பிற்காலத்தில் அவதிப்படுறாங்க லங்ஸ் டேமேஜோடு லங்ஸ் கேன்சர் ஃபுட் பைப் கேன்சர் பேன்கிரியாஸ் கேன்சர் இதெல்லாம் இருக்கிறது

இப்போ எப்படி நம்ம இந்த தண்ணி குழாய் இடத்துல ஒரு வால் போட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி நம்ம பாடியிலேயே இந்த ஃபுட் பைப்பும் ஸ்டொமக்கும் சொல்கிற இடத்துல ஒரு வேல்வ் இருக்குது அது ஒன்றைய வேல்வாக தான் ஒர்க் பண்ணணும் நம்ம சாப்பிட்றது மட்டும் உள்ளே போகணும் உள்ளே போனது வெளியே வரக்கூடாது ஆனால் சில பேருக்கு இந்த வேல்வு லூஸ் ஆகிரும் அப்போ ஸ்டொமக்கில் இருக்கிற ஃபுட்டும் ஸ்டொமக்கில் சொல்லுற ஆசிடும் மேலே வந்துடும் அந்த வியாதியை தான் ரீஃப்ளக்ஸ் ஈஸேஜைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் ஈஸாஃப் எகிஸ்னா ஃபுட் பைப் ரீஃப்ளெக்ஸ்னால் எது வர்றது தான் அப்படி சொல்கிறது ஏன் அப்படி ஆகுதுன்னா உடல் பருமனாக இருந்தால் ஒபிசிட்டி இருந்தால் ஏற்படும் அதிகமான காரம் மசாலா சாப்பிட்றவங்களுக்கு அது வருது மூணு அடுத்தது வந்து இந்த பெயின் கில்லர்ஸ் வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்டா வருது அதே அடுத்தது ரொம்ப காஃபி டீ ஸ்ட்ராங்காக சாப்பிட்றவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சினை வருகிறது அப்புறம் வந்து இந்த பிறகு வந்து பை பெர்த்து சில பேருக்கு அனாட்டமி அதாவது இந்த உடல் உள்ள அமைப்புகள் வந்து மாறி இருந்ததுன்னா ஹயாட்டஸ்ன்னு சொல்கிறோம் ஹயாட்டஸ்ன்றது இந்த ஸ்டொமக்கே மேலே இருக்கும் அது இறைப்பை மேல் ஏற்ற வியாதினு நம்ம தமிழில் ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக புரிகிறது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஹெர்னியாக உள்ளுக்குள்ளேயே ஹெர்னியாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ எண்டோஸ்கோபி பண்ணி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நார்மலாக எண்டோஸ்கோப்பி ஸ்கேன் பண்ணணும் அதிலே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் நீங்கள் வந்து இந்த ஆகாரத்தை வந்து உணவு சாப்பிட்றது வந்து மூணு வேலைக்கு நிறைய சாப்பிடாமல் ஐந்து வேலைக்கு சிறுக சிறுக சாப்பிடணும் காரம் குறைக்கணும் மசாலா குறைக்கணும் கொஞ்சம் ஆயில் ஐட்டங்கள் குறைக்கணும் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணால் நல்லாயிரும் நன்றி ஓகே டாக்டர் சார் இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அந்தியூர்லேருந்து அங்கப்பன் அங்கப்பன் ஆ உங்களுக்கு என்ன டவுட் டாக்டர் கிட்டே கேளுங்க

சில பேருக்கு அந்த சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வரும் வயிற்று வலி என்றது அந்த வயிற்றில் மேல் பகுதியில் ரைட் சைடில் வலி இருக்கும் அங்கே தான் கால் பிளாடர் இருக்குது நான் அடுத்து வரும்போது நான் இந்த இதில் காமிக்கிறேன் சில விஷுவல்ஸில் அந்த கால்படரில் ஏற்படுற கல் தான் வலிக்கான காரணம் ஆரம்பத்துலேயே ஒருடே வலி வந்துருச்சுன்னா அந்த கால் பிளாடர் வேலை செயலின்னு அர்த்தம் கால்படர் வேலை செய்யலைன்னா கல் ஃபார்ம் ஆகுது ஸோ உடனடியாக அந்த கால்பிளரையும் அந்த கல்லை எடுத்துடணும் கால்படர் எடுத்தால் உயிர் காபத்தா நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது விட்டு வச்சாதான் நிறைய கல் ஃபார்ம் ஆகும் சில பேர் சார் நான் ஒரு கல் தானே சார் இதுக்கு ஒரு தடவை தான் வலி வந்தது நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை வருது என்னென்னா அந்த கல் பையிலேருந்து கீழே இறங்கி பித்த குழாயை போய் அடைச்சிருது அதனால் ஆகும்னா பயங்கரமாக வலி வந்துடும் திடீர்னு நைட் தூங்கியிருப்பாங்க பயங்கர வலியோடு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க பார்த்தா ஜான்டிஸ் ஏற்பட்டிருக்கும் ஸோ அது காம்ப்ளிகேட் ஆகிடுது இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும் அந்த கல் வந்து இன்னும் கீழே இறங்கி அதனுடைய பக்கத்து உறுப்பான பேன்கிரியாஸ் அஃபெக்ட் ஆகிடும் இதனால் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் நேரம் லேட் ஆகிறதுனால உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்திருக்கு அவங்களுக்கு ஸோ ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு தடையே வழி வந்துருச்சுன்னா உடனடியாக செய்ய வேண்டியது இப்போ ரொம்ப சிம்பிளாயிருச்சு லேப்ரோஸ்கோபி மூலியமாக இந்த கால்படரையும் ஸ்டோனையும் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மஞ்சக்காமலை தீராத வயிற்று வலி பேன்கிரியாஸ் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது

இன்னொன்று வந்து கேன்சராக மாறக்கூடிய பாலிப் இருக்குது அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா எண்டோஸ்கோப் என்ற பெருங்குடலுக்கு ஒரு பரிசோதனை உண்டு அந்த ஆசனை வழியாக ஒரு எண்டோஸ்கோப்பியை போட்டு பார்க்குறது தான் கொலனோஸ்கோப்பின்னு சொல்கிறது கோலன்னால் லார்ஜ் இன்டெஸ்டைன் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெடிசனில் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீக் அண்ட் லாட்டின் லாங்குவேஜ் தான் நிறைய யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு டைரெக்ட் இங்கிலீஷ் மாதிரி தெரியாது கோலன் என்ன லார்ஜ் இன்டெஸ்டைன்னு அர்த்தம் அந்த கொலனோஸ்கோ ஸ்கோப்பினா டு சீன்னு அர்த்தம் இந்த கொலனோஸ்கோப்பினா டு சி லார்ஜ் இன்ட்ரெஸ்டேன்னு அர்த்தம் அதில் வந்து சதை வளர்ச்சியை கண்டுபிடிச்சிடலாம் அதனுடைய சைஸு அந்த ஷேப் வச்சு இது கேன்சரா இல்லையான்றதையும் கண்டுபிடிக்க முடியும் சில பேருக்கு அந்த பயாப்சி டெஸ்ட்டு சதை டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் சில பேருக்கு அந்த பாலிப்பை அப்படியே எண்டோஸ்கோப்பிலியாகவே எடுத்துடலாம் முதலில் எண்டோஸ்கோப்புன்றது டயக்னோசிஸ் மட்டும் பண்ண முடிஞ்சது இப்போ டயக்னோசிஸ் மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும் இந்த ஏர்லி கேன்சர்லாம் எண்டோஸ்கோப்பிலே எடுத்துடலாம் முந்தையெல்லாம் ஓப்பன் பண்ணி செய்ய வேண்டிய வேலையை இப்போ வந்து வாய் வழியாக எண்டோஸ்கோப்பி செலுத்தியோ இல்லை ஆசை கீழ் வழியாக செலுத்தி நம்ம இந்த ஏர்லி கேன்சரு பாலிப்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடலாம் எடுத்து பரிசோதனை பண்ண பிறகு தெரிஞ்சிடும் இது கேன்சரு கேன்சர் இல்லைன்னு சம்டைம் ஏர்லி கேன்சர் இருந்தால் என்டோஸ்கோப்பில் எடுத்த பாலிபெக்டமின்னு சொல்கிறோம் அந்த சர்ஜரியே அதை சர்ஜரியே என்ன அதாவது அதுக்கு மேலே வேறு எந்த சர்ஜரியும் தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து என்றதை கவனித்து பார்க்கணும் அதனால் ப்ளீடிங் வரலாம் கேன்சராக்கான பாலிப்பான்றத கண்டுபிடிச்சு அதற்கான ஒரு சிகிச்சை எடுத்துக்க வேண்டும் ஓகே டாக்டர் ஸோ என்ன என்டோஸ்கோப்பி பற்றி பேச ஆரம்பித்தோம் அதோடய பயன்பாடுகள் பற்றி இன்னும் நிறைய பேசலாம் நலமுடன் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு